சிவகார்த்திகேயன் 21st film க டைட்டில் இதுதானா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஃபேன்ஸ் எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. SK21 பத்தின ஒரு குட்டி அப்டேட் தான் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துக்கு டைட்டில் இதுதான் அப்படின்ற விஷயத்த இப்ப ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல உதயநிதி ஸ்டாலின் ஓபன் பண்ணிருக்காரு. SK21 படத்துக்கு மாவீரன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த தான் இப்ப ஷேர் பண்ணிருக்காரு. SK21 படத்தை ரங்கூன் படத்தை டைரக்ட் பண்ண ராஜ்குமார் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம ராஜ்கமல் பிலிம்ஸ் அண்ட் சோனி என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் May 5th அப்போ சாய் பல்லவியோட பர்த்டே அன்னைக்கு SK21 படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஹீரோனா நடிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே ரிவீல் பண்ணிருந்தாங்கல்ல. அதன் பிரகாரம் இப்ப SK21 படத்துக்கு மாவீரன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஷேர் பண்ணிருக்காரு. SK21 படத்துடைய டைட்டில் அப்படிங்கறது படக்குழு சைட்ல இருந்து அபிஷியல் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஆல்ரெடி SK21 பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 5ல ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னதுல இருந்தே கமல் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. இந்த படத்துடைய கதை கேட்டதுல இருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதை நான் கேட்டதே இல்ல அப்படின்னும் அந்த அளவுக்கு சூப்பரா எழுதியிருக்காரு ராஜ்குமார் பெரியசாமி அப்படின்னும் சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு நல்ல படமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தாருல்ல. படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கறது கூடி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. அண்ட் இப்போ கரண்டா சிவகார்த்திகேயனோட டான் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு ஏற்படுத்திருக்கு. அது கூடவே SK20 அப்படின்ற பைலங்குவல் பிலிம்ல நடிச்சு முடிச்சிருக்காரு அப்படின்னும் இந்த படத்துடைய டப்பிங்ஸ் மட்டும் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே ஷேர் பண்ணிருக்காரு.